மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் 2,07,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு. பொங்கல் பரிசு என்று சொல்லும்போது ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து தமிழர்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோடு தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பான முறையிலே கொண்டாட வேண்டும் என்ற வகையில் அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்தில் ஒரு வாழ்வாதாரம் பாதித்திருந்த ஒரு நிலையில் அவர்களை கை தூக்கிட வேண்டும் என்ற நிலையில் அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை பல கட்டங்களில் குடும்ப அட்டை மூலமாக உணவு தானியங்கள் அதாவது ரேஷன் உணவு ரேஷன் கடைகளில் அரிசி உட்பட பருப்பு உட்பட பல்வேறு வகையான பொருட்கள் கொடுத்து உதவிய நிலையிலும் நேரடியாக பணமும் நிதியுதவியும் கூட கடந்த காலத்திலே கொடுத்து வாழ்வாதாரத்திற்கு ஒரு அனுகூலமாக அரசு செய்திருந்த நிலையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதுவும் இந்த கொரோனா காலத்திலே வந்து 2,500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பமும் பெறும்போது ஒரு பொருளாதாரம் ஒரு பணப்புழக்கம் எல்லோரிடத்திலும் இருக்கும் என்ற அந்த உன்னதமான கொள்கையினை அடிப்படையாக கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பண்டிகை சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக 2,07,00,000 குடும்ப அட்டைகளுக்கு தலா 2,500 ரூபாய் அதேபோன்று பொங்கல் தொகுப்பு அரிசி கரும்பு வெல்லம் உட்பட எல்லா பொருட்களும் வந்து கொடுக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் சென்னையிலே துவங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் துவக்கி வைத்த இந்த திட்டத்தின்படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் ஏறக்குறைய சென்னை மாநகராட்சி பகுதியில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒட்டுமொத்தமாக 35,000 குடும்ப அட்டைதாரர்கள் அதேபோன்று ஒதுக்கப்பட்ட தொகை 5,800 கோடி ரூபாய் இதற்காக வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 5,800 கோடி என்று சொன்னால் சென்னையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 19,00,000 குடும்ப அட்டைகள் நேரடியாக அவர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு 455 கோடி அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு 455 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு வேளச்சேரி பகுதியில் சென்னையிலே முதன் முதலாக இன்றைக்கு துவங்கி வைக்கப்படுகின்றது. சார், வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தரமணி பகுதியில் சென்னைக்கு உண்டான தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு துவங்கி வைக்கப்படுகின்றது. நாளைய தினம் 5ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, இதெல்லாம் இத்தனை நாளில் வாங்கிக்கலாம். நீங்கள் 13ஆம் தேதி இப்போல்லாம் வாங்க முடியாதவங்க 13ஆம் தேதிக்கு கூட வாங்கிடலாம். ஒவ்வொரு கொரோனா காலத்தில் வந்து கடைகளில் வந்து நெரிசல் இருக்கக்கூடாது என்பதற்காக அரசை பொறுத்தவரை வழிமுறைகள் எல்லாம் வந்து கூட்டுறவு சங்கங்கள் அதேபோன்று நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சிவில் சப்ளைஸ் அதேபோன்று பல்வேறு கூட்டுறவு சங்கங்களுக்கெல்லாம் அறிவுரைகள் கொடுக்கப்பட்டு டோக்கன்கள் அரசினுடைய டோக்கன்கள் அது ஒவ்வொரு வீடாக சென்று நம்முடைய சிவில் சப்ளைஸ் அதே போன்று சொசைட்டிஸ் கூட்டுறவு சங்கங்கள் வீடு வீடாக சென்று கொடுத்திருக்கின்றது. அதில் வந்து 4ஆம் தேதி வர வேண்டியவர்கள் காலை 4ஆம் தேதி மதியம் வர வேண்டியவர்கள் காலையில் வந்து 100 மதியானம் வந்து 100 பேருக்கு ஒரு நாளைக்கு 200 பேர் இருக்கும். மொத்தம் ஒரு கடையில் வந்து 1,000 கார்டு இருந்ததுன்னா 5 நாள்லேயே கூட முடிச்சிடலாம். ஸோ இது 5 நாள் கூட நாங்கள் வந்து சீலிங் விற்கல. வாங்க முடியாதவர்கள் வந்து 13ஆம் தேதி கூட வந்து வாங்கிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பொங்கல் கழிச்சு கூட வெளியூர் போயிருந்தால் பொங்கல் கழிச்சு கூட நேற்று தினம் கூட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு பொங்கல் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஒரு வாய்ப்புகள் அவர்கள் வந்து குடும்ப அட்டை உள்ளவர்கள் டோக்கன் உள்ளவர்கள் வந்து அதை வந்து டோக்கன் அந்த தேதியில் அந்த நேரத்தில் கண்டிப்பாக வரணும். நான் ஊடகங்கள் மூலமாக நான் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது பொதுவாகவே நாங்கள் கேட்டுக்கொள்வது டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நாள்
அந்த நேரம், அந்த நேரத்தில் மட்டும் வாங்க, அந்த இது நாளில் மட்டும் வாங்க. அஞ்சாந்தேதிக்காரங்க நாலாந்தேதி வரக்கூடாது, ஆறாந்தேதிக்காரங்க வந்து அஞ்சாந்தேதி வரக்கூடாது, எட்டாந்தேதி ஒன்பதாந்தேதி குறித்து கொடுத்தவங்க வந்து நாலாந்தேதி வரக்கூடாது. நாலாந்தேதி மிஸ் ஆகி போச்சுன்னா நீங்கள் வந்து பதிமூணாந்தேதி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்கள் பொருள் வந்து உங்களுக்கான பணம், உங்களுக்காக உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு எங்கேயும் போயிடாது. கடையிலேயே இருக்குது, பணமும் இருக்குது. 5800 கோடி ரூபா அரசு உத்தரவு கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த சங்கங்கள், அதாவது உணவுப் பொருள் நுகர்வோர்துறை சிவில் சப்ளைஸ்க்கு எல்லாம் அனுப்பி வச்சாச்சு. அதனால் தள்ளுமுள்ளாகி பெரிய அளவுக்கு யாரும் பொதுமக்கள் கொரோனா காலத்தில் கஷ்டப்படக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை அரசு எடுக்கும்போது அறிவுரையெல்லாம் அரசின் அறிவுரையை தயவுசெய்து கேட்டு நாள் எந்த நாளில் வந்து டோக்கன் வந்து வரணும் நீங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த நாளில் மட்டும் நீங்கள் தயவுசெய்து வர வேண்டும், அந்த நேரத்தில் மட்டும் தயவுசெய்து வர வேண்டும். மாறாக நாள் மாறி நேரம் மாறி யாரும் வந்து கடைக்கு வந்து வருவது என்பது கூடாத ஒரு விஷயம். கண்டிப்பாக அப்படி வரும்போது 5ஆம் தேதி டோக்கன் வச்சுருக்கவங்க 4ஆம் தேதி வந்தால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, 5ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. 6ஆம் தேதி டோக்கன் வச்சுன்னா 6ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. 7ஆம் தேதி டோக்கன் வச்சுருக்கவங்களுக்கு 7ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. 7ஆம் தேதி டோக்கன் வச்சுருக்கோம், 4ஆம் தேதி வந்தால் கடையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கடைக்கு வந்து 1000 டோக்கன் இருக்குன்னா, 1000 கார்டு இருக்குன்னா 1000த்தை பிரித்து விட்டாச்சு. ஸோ 1000மும் ஒரு நாளைக்கு 200 காலையிலேருந்து சாயந்தரம் வரல இடைவெளி இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஏற்பாடுகள் அரசு செய்யும்போது அதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொரோனா காலத்தில் வந்து அவசியம் நீங்கள் வந்து அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது மூலம்தான் கொரோனா கட்டுப்படுத்திருக்கிற நிலையில் மேலும் பரவாமல் இருக்கின்ற ஒரு நிலை இருக்கும். அதே போன்று அரசினுடைய அறிவுரைகள் கொரோனா காலத்திலே கடைபிடித்து முழுமையாக அளவிற்கு அரசிற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நம்முடைய இப்போ கடைக்கிளையில் வருகின்ற பொதுமக்கள் வந்து அரசின் உத்தரவை வந்து முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தாராளமாக இங்கே கூட வரட்டோம். இப்போ மினிஸ்டர் நான் பெட்டிஷன் கொடுக்கும், என்ன கேள்வி வேணாலும் கேட்குட்டேங்கிட்ட ரெடியாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் பொறுமை இருக்கணும், புரியுதுங்களா? பொறுமை இல்லாதவன் தலைவன் ஆக முடியாது. முதல்ல பொறுமை இருக்கணும். அது பொறுமை இல்லாத ஒரு கட்சி தான் இன்றைக்கி திமுக. இன்றைக்கி ஒரு ஒரு எதுக்காகனா அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வெறித்தனத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் இப்போ வந்து 2011 ஒரு முடிவு எழுதியாச்சு. ஸோ ஆட்சியில் இல்லை. ஸோ இல்லாதது இப்போ என்னாச்சு, எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், எப்படியாவது வந்து என்ன பண்ணோம், மீண்டும் வந்து ஒரு கொள்ளை வேட்டையை தொடங்கணும், கொள்ளை வேட்டையை தொடங்கணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து அகோர பசியில் இருக்காங்க. இன்றைக்கி அகோர பசியில் இன்றைக்கி ஏன்னா இரும்பு பிடிச்சவங்க கையும் சரங்கு பிடிச்சவங்க சும்மா இருக்காதுன்னுவாங்க. இரும்பு பிடிச்சவங்க கையும் சரங்கு பிடிச்சவங்க சொரிஞ்சுனே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த ஊழலில் திளைச்ச கட்சி. அது என்னாச்சுன்னா 10 வருஷம் வந்து பணம் இல்லை சுத்தமாக. அவங்க சம்பாதிச்சது ஏகப்பட்ட அளவுக்கு கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க, ஆனால் 10 வருஷம் வந்து சுரண்ட முடியல தமிழ்நாட்டில், புரியுதுங்களா? ஸோ அந்த 10 வருஷம் சுரண்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ கையும் சுரண்டின்னு இருக்காங்க. இப்போது அதுதான் அந்த உதாரணம் சொன்னேன் நான். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இனிமேல் வந்து வழியே தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ மீண்டும் வந்து புரட்சித்தலைவர் MGR ஆட்சி தான், அதே போல் அம்மா ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இதை வந்து எழுதி வைத்த தீர்ப்பு. ஓகே, யார் என்னென்ட்டு எங்கே நல்ல ஆட்சி கொடுத்தது? தமிழ்நாடு வந்து இருளில் போயிடுச்சு, ஒருத்தன் மூஞ்சி ஒருத்தன் தெரியல திமுக ஆட்சியில். தெரிஞ்சதா யார் முடிஞ்சதா பார்க்க முடிஞ்சுதா? ஃபுல்லாக இருளில் தான் நீ தத்தளிச்சுட்டு இருந்தோம். ஆற்காடி வீராசாமி அவங்க ஆள் தான், அவரை என்ன சொன்னார், எங்கள் ஆட்சி போனோம்னா ஒரே விஷயம் மின்சாரத்தாலே போகணுன்னு. அதேமாதிரி 2010 மின்சாரத்தாலே போயிடுச்சு. இது வந்து நல்ல ஆட்சியா இது? சரி, சட்டம் ஒழுங்கு. ஏம்மா நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா, இங்கே பாருமா நல்ல கேள்வி கேட்டிங்க. நான் என்ன சொல்கிறதுக்கு ஒரு வசதியாக கேள்வி கேட்டிக்கிட்டீங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது இன்றைக்கி? இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி ஒரு பெண் கூட ஒரு 12 மணிக்கு தனியாக போய் வீட்டுக்கு போயிட்டு வர முடியும் இன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி எப்படி இருந்தது, போக முடியுமா? அன்றைக்கி December 6 வந்துட்டாலே இஸ்லாமியர்லாம் அப்படியே இதயத்தை பிடிச்சிடணும். ஏன்னா எங்கடா போய் என்ன ஆகமெண்ட்டுன்னு. இன்றைக்கி December 6 இருந்தாலும் ஃப்ரீயாக போகிறாங்க. அதே போல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நல்லா இருக்குது, அடிப்படை கட்டமைப்பு வசதி நல்லா இருக்குது, தொழில்துறை மேலோங்கி இருக்குது, விருதுகள் வாங்கிட்டு இருக்குது இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது? இன்றைக்கி இருளில் தள்ளி சட்ட ஒழுங்கு மோசமாகி இதே பாவம். இன்றைக்கி காவல்துறை வந்து எவ்வளோ தூரம் வந்து கடுக்கடுக்க வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி 24 மணி நேரம்
இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம் கடுமையாக உழைச்சிட்ருக்காங்க. ஸோ வெயிலுன்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, எந்த புயல்னு பார்க்காம, வீட்டை மறந்து, நாட்டை மறந்து, எல்லாத்தையும் மறந்து ஒரே கடமைன்னு சொல்லிட்டு அந்த கடமை செய்கிற காவல்துறை எஸ்ஐ வெற்றிவேல் சொல்லிவிட்டு திருநெல்வேலியில் பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்படுறாரு. அவர் உயிருக்கு துடிச்சிட்ருக்காரு, அவர் உயிருக்கு துடிச்சிட்டு. இதே பன்னீர்செல்வம் சொல்லிட்டு யார், குறிஞ்சிப்பாடி மினிஸ்டர் ஆனவர், அவர் அங்கே வந்து ரெண்டு மூணு மினிஸ்டர் இருந்தாங்க. வேடிக்கை தான் பார்த்தோன்னா அது உலகமே சிரிச்சுது. சரி, இப்படிப்பட்ட ஒரு மனிதாபனற்ற ஒரு அமைச்சரில் திமுகலன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி 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 ஒரு வண்டியில் ஏற்றி நீ போய் ஆம்புலன்ஸை சேர்த்துருந்தா கூட அந்த எஸ்ஐ வந்து பொழைச்சிருப்பார். அவர் யார் காரணம் அந்த எஸ்ஐனுடைய மரணத்துக்கு சொல்லு, காப்பாற்ற தவறியது யார்? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு வந்து யூனிஃபார்ம் போட்டவருக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அது நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் கட்ட பஞ்சாயத்து அடாவடிதனம் ரவுடிசம். ஒருத்தர் லேண்ட் வாங்க முடியாது, படம் எடுத்தால் அவங்க குடும்பத்தை கேட்டு தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம். இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அக்யூஸ்டர் தூக்கி நிறுத்துன்னு போகிறது எல்லாம் நடந்தது. ஆனால் 10 வருஷம் இப்போ இல்லை, ஒழிச்சோம். லேண்ட் கிராபிங் கேஸ் இன்றைக்கும் யார் மேலே இருக்குது? இன்றைக்கி டிஎம்கே மேலே தான் இருக்குது. இன்றைக்கி நிலவரி சட்டம், இன்றைக்கி நிலவரிப்பு குற்றங்கள் எல்லாமே எவ்வளோ கிட்டத்தட்ட ஹெக்டர் லேண்டெல்லாம் மீட்டு இன்றைக்கி அம்மா கொண்டு வந்த அந்த உத்தரவால் இன்றைக்கி நம்ம மீட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாம் திமுக தான். இன்றைக்கி ஒரு மாவட்டத்தில் லேண்டு வாங்க முடியுமா? எந்த மாவட்டத்தில் லேண்டு வாங்க முடியாது. வாங்கினா அந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சரை பார்க்கணும், கப்பம் கட்டணும். இன்றைக்கி அப்படி இல்லை, சுதந்திர நாடு இது. சுதந்திரமாக தொழில் செய்யலாம், சுதந்திரமாக எண்ணலாம், சுதந்திரமாக சிந்திக்கலாம், சுதந்திரமாக எங்கே வேணாலும் போகலாம். அப்படிப்பட்ட நிலை தான் தமிழ்நாடு. ஏன்னா மக்கள் உணர்ந்திருக்காங்க, எத்தனை கிராம சபை போட்டு எவ்வளோ தான் ஸ்டண்ட் அடிச்சு எவ்வளோ தான் நாடகம் அரங்கேற்றினாலும் சரி, மக்கள் ஒருபோது திமுக நம்ப போகிறதில்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.